கடையம் வட்டாரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் பணிகள் கீழ் செயல்படும் மையங்கள் ஆசிர்வாதபுரம், தோரணமலை எஸ்தர் பொன்ராணி, புலவனூர் சிஎஸ்ஐ சர்ச் தெரு ராஜேஸ்வரி அங்கன்வாடி மையத்தின் சார்பாக ஊட்டச்சத்து மாத திருவிழா நடைபெற்றது. விழாவில் வீட்டு தோட்டம் அமைப்பது பற்றியும் பராமரிக்கும் முறைகளையும் தோட்டத்தின் பயன்களையும் எடுத்துரைத்தார்கள். மேலும் கடுமையான எடை குறைவான குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாக கொண்டுவர தேவையான உணவு பழக்க வழக்கங்களையும் கூறினர். 1000 நாட்கள் வயதிற்கு ஏற்றவாறு உயரம், உயரத்திற்கு ஏற்ற எடையையும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறினர். கடையில மெடிக்கல் எல்லாம் கண்ட இடத்துல என்ன எனக்கு இது செய்து அது செய்யணும், ஏன்னா இப்ப ஆஸ்பத்திரியில காய்ச்சலுக்கு ஊசி எல்லாம் போட மாட்டேங்க, அதனால மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து வயிற்றுக்குல வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு எல்லாமே வருது. கொஞ்சம் கொஞ்சம் கஷாயம் எடுத்து கொஞ்சம் என்ன செய்யுங்க, டெய்லி நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான், வெள்ளைப்பூடு மிளகு நம்ம இஞ்சி அதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடியது தான், அதை வாங்கி என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் குடிங்க. அதே மாதிரி சரிவித உணவு, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துன்னா காய்ச்சலே வராது, கண்டிப்பாக வராது. நம்ம என்ன சாப்பிடணும், பயிறு வகைகள் பாரம்பரிய உணவு, கீரைகள் எல்லா கீரைகளும் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா வீட்டு தோட்டம் கண்டிப்பா என்ன செய்ய சொல்றாங்க போட சொல்றாங்க. வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் இடம் இல்லட்டாலும் ஒரு தப்பா விளையாது, ஒரு சிக்கன் ஒரு மிளகனி செடி ஒரு கத்தரி செடி ஒரு தக்காளி செடி, ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு வந்து எந்த செடியில காய் காய்க்கும் கூட இந்த காலத்துல தெரிய மாட்டாங்க பிள்ளைகளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம பேர பிள்ளைகளுக்கு வந்து நமக்கு விவசாயம் இருந்ததுன்னா தெரியும், விவசாயம் இல்லைன்னா தெரியாது, அப்படிதானே இருக்கும் தெரியும். அதுக்குதான் இப்ப நம்ம வந்து கிராமத்துக்குள்ள இருந்தாலுமே சில வீட்டில் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைப்பாங்க, அங்கே என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ அங்கன்வாடி மையத்துக்கு வர பிள்ளைகளுக்கு அனைத்து டவுனில் இருந்தாலும் தெரியும், ஏன்னா ஒரு செடியை வச்சு சென்டரில் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருவோம், இதுதாம்மா தக்காளி செடி, இது கத்தரி செடி, இது கருவேப்பில் செடி, அப்படி ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கு தெரியாது. அதுக்காண்டிக்கு தான் இப்போ பாரம்பரிய உணவு